நாம் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டு நிலவும் இந்நிலப்பரப்பு முற்காலத்தில் இருந்தே தமிழகம் என்று பெயர் பெற்றிருப்பது வரலாற்று ஆய்வாளர்கள் யாவரும் அறிந்த ஒன்றாகும். இது வடக்கில் வேங்கடமும் தெற்கில் குமரிமுனையும் கிழக்கிலும் மேற்கிலும் இரு பெருங்கடல்களையும் கொண்டுள்ளது. இத்தமிழகத்தை குடபுலம், குணபுலம், தென்புலம் என மூன்று பெரும் பகுதிகளாக பிரித்து பண்டைய காலம் முதல் ஆட்சி புரிந்து வந்தவர்கள் சேர சோழ பாண்டியர் எனும் தமிழ் மூவேந்தர்களே ஆவார்கள். இவர்கள் ஆட்சி புரிந்த பகுதிகள் முறையே சேரமண்டலம், சோழமண்டலம், பாண்டிய மண்டலம் ஆகும். இதில் பாண்டியர்கள் படைப்பு காலம் தொட்டே மேம்பட்ட தொல்குடியினர் என்பது பல அறிஞர்களின் கொள்கை. இக்குடியினர் எக்காலத்தில் இருந்து பாண்டிய மண்டலத்தை ஆட்சி புரியும் உரிமை எய்தினார்கள். எவ்வேந்தரால் முதன் முதலாக ஆட்சி கை கொள்ளப்பட்டது என்று யாராலும் அறிந்து கொள்ள முடியாத ஒன்றாகவே உள்ளது. ஆதி காவியம் என கொண்டாடும் வான்மீகி ராமாயணத்தில் தமிழ்நாட்டை பற்றிய பல செய்திகளை நம்மால் காண முடியும். அதில் பாண்டிய வேந்தரது தலைநகர் பொன்னாலும் முத்துக்களாலும் அலங்கரிக்கப்பட்ட கோட்டை வாயில் உடையதாய் இருந்தது என்று சொல்லப்பட்டுள்ளது. வியாச முனிவரது மகாபாரதத்தில் பாண்டவருள் ஒருவனாகிய அர்ஜுனன் ஒரு பாண்டிய குல பெண்மணியை மணந்த செய்தியும் அதில் உள்ளது. அது மட்டுமில்லாமல் கிமு 4ஆம் நூற்றாண்டினராக கருதப்படும் காத்தியாயனார் பாணினி வியாகரணத்திற்கு தாம் வரைந்த வார்த்திகம் என்ற உரையுள் பாண்டிய என்றும் மொழிக்கு இலக்கணம் வகுத்துள்ளார். கிறிஸ்து பிறப்புக்கு முன்னர் மகத நாட்டில் ஆட்சி புரிந்த மௌரிய மன்னனாகிய அசோகனுடைய கல்வெட்டுகளிலும் பாண்டியர்களை பற்றிய செய்தி கூறப்பட்டுள்ளது. இலங்கையின் பழைய சரித்திரத்தை விளக்கும் மகாவம்சம் என்ற சரித நூல் கிமு 478 ஆட்சி புரிந்த விசயன் என்பான் ஒரு பாண்டிய குல பெண்மணியை மணந்தான் என்ற செய்தியை கூறுகிறது. மேற்கூறியவற்றை நாம் பார்க்கும்போது பாண்டியர்கள் மிகவும் தொன்மை வாய்ந்தவர்கள் என்பது நமக்கு நன்கு விளங்கும். இப்பாண்டியர்கள் சந்திர வம்சத்தைச் சேர்ந்தவர் என்றும் வேப்பம்பூ மாலையை தமக்குரிய அடையாள மாலையாகவும் கயல்மீன் உருவத்தை கொடியாகவும் சின்னமாகவும் கொண்டவர்கள் என்று பண்டைய தமிழ் நூல்களும் கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் கூறுகின்றன. புறநானூறு, பத்துப்பாட்டு முதலிய சங்க நூல்களில் பல பாண்டிய மன்னர்களின் பெயர்களை நம்மால் காண முடியும். இருப்பினும் அவர்களுடைய வரலாற்றை நம்மால் அறிய முடியாமல் போய்விட்டது. கடைச்சங்க காலத்திற்கு முந்தைய நாட்களில் நிலவிய அரசர்களுள் வடிம்பளம்பன் என்ற பாண்டியனும் பாண்டியன் பல்யாக சாலை மற்றும் முதுகுடுமி பெரும்பழுதியுமே மிகச்சிறந்தவர்களாக இருந்துள்ளார்கள். மேலும் இது போன்ற சேர சோழ பாண்டியர்களின் பல அரிய வரலாற்று தகவல்களை பின்வரும் காணொலிகளில் பார்ப்போம். நன்றி. வாழ்க தமிழி.